பிரியமானவர்களே, மறையில் ஒரு கோட்பாடு உண்டு. த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ், முதலாவது அதை எப்படி செய்தாங்க அப்படி நம்ம செய்வோம், அதை தொடங்கி வைத்தவர்கள் எப்படி செய்தாங்க அப்படி நம்ம செய்வோம், எங்கே நம்முடைய தொடக்கப்புள்ளி இருக்குதோ அப்படி நம்ம செய்வோம். ரொம்ப எளிமையான ஒன்று. இடையில் மாற்றங்கள் வந்திருக்கலாம். தேரி ஆஃப் ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ், முதல்ல எப்படி இருந்தது அந்த கோட்பாடு, தண்ணீர் நிறைந்த இடத்துல தான் அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். யோவானுடைய நாட்களிலே, இயேசுவின் காலத்துக்கு முன்பாகவே என்று சொன்னேன், தொட்டி கட்டி ஞானஸ்நானம் கொடுக்கிற பழக்கம் இருந்திருக்கிறது. அந்த தொட்டியினுடைய படத்தையும் நான் உங்களுக்கு காட்டினேன். அது இயேசு கிறிஸ்து நாட்களுக்கு முன்பாகவே அந்த பழக்கம் இருந்திருக்கிறது, தொட்டி கட்டி கொடுப்பது. இரண்டாவது, இயேசுவினுடைய ஞானஸ்நானத்தை பார்க்கிறோம், அவர் தண்ணீரிலே இறங்கினார் என்றிருக்கிறது. அவர் தண்ணீரிலிருந்து கரையேறின போது பரிசுத்தாவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் தலைமையில் இறங்கினார் என்றிருக்கிறது. யோவான் அவர் தலையிலே தண்ணீரை ஊற்றினார் என்றோ இல்லாவிட்டால் தண்ணீரை தெளித்தார் என்றோ இல்லை. பிரியமானவர்களே, இறங்கினார், ஏறினார், முழுக்கினார், மூன்று சொற்களையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். இயேசு தண்ணீரில் இறங்கினார், யோவான் அவரை முழுக்கினார், இயேசு கரை ஏறினார்.